இலங்கையிலிருந்து தொழில் வாய்ப்புக்காக 29 நாடுகளுக்கு சென்றவர்களுள் கடந்த 4 ஆண்டுகளில் 1043 பேர் மரணமடைந்துள்ளார்கள் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள தகவல் அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 வருட காலத்திற்குள் இலங்கையிலிருந்து பலர் தொழில் வாய்ப்புக்காக 29 நாடுகளுக்கு சென்றுள்ளனர். அதில் 1043 பேர் மரணமடைந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இவர்கள் இயற்கை மரணம், வாகன விபத்துக்கள் மற்றும் தற்கொலை, தொழில் நிமித்தம் விபத்துக்கள், தண்டனைகள் போன்ற காரணங்களாலேயே இவர்கள் மரணமடைந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவிக்கின்றது. 2019 ஆண்டு ஜனவரி 1 திகதியிலிருந்து டிசம்பர் 4 திகதி வரை 194 இலங்கை தொழிலாளர்கள் இறந்துள்ளார்கள். கடந்த ஆண்டான 2018 239 பேர், 2017 291 பேர், 2016 295 பேர் மரணமடைந்துள்ளார்கள். 2016 தொடக்கம் 2019 ஆண்டு காலப்பகுதியில் சவுதி அரேபியாவில் மட்டும் 362 பேர், குவைட் நாட்டில் 214 பேர், கட்டார் நாட்டில் 133 பேர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 125 பேர், தென்கொரியாவில் 32 பேர் மரணமடைந்துள்ளனர். தமது தொழில் நிமித்தம் குறைந்த அனுபவம் கொண்ட தொழிலாளிகளே கூடுதலாக இறந்துள்ளார்கள். 2017 ஆண்டு தொடக்கம் 2021 ஆண்டு வரை 1.5 மில்லியன் இலங்கையர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக அனுப்பினால் இலங்கையின் சனத்தொகையில் 25% வெளிநாடுகளில் வாழ்வதற்கு திட்டம் வகுத்துள்ளது. வெளிநாடுகளில் வேலை நிமித்தம் செல்வோர் அனைவரும் கண்டிப்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக காப்புறுதி செய்யப்பட்டே அனுப்பப்படுகின்றனர். அவர்களுக்கு அங்கு வேலை செய்யும் காலப்பகுதியில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு அவர்களின் உறவினர்களுக்கு இழப்பீட்டு காப்புறுதி பணம் வழங்குவதாகவும் இலங்கை வெளிநாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. ஆகவே தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்வோர் கண்டிப்பாக தமது கடவுச்சீட்டில் காப்புறுதி செய்தல் கடமையாக்கப்பட்டுள்ளது என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் 2018 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 7 பில்லியன் செலாவணியை சம்பாதித்துள்ளார்கள். எமது நாட்டின் மொத்த தேசிய வருமானத்தில் இத்தொகை 7.9% ஆகும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.